அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஐப்பசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களின் சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது, மேஷத்தில் ராகுவும் மிதுனத்தில் செவ்வாயும், சென்னையில் புதனும் சுக்கிரனும், துலாம் ராசியில் கேதுவும் சூரியனும், மகரத்தில் சனி பகவானும், மீனத்தில் குரு வக்ரத்திலும் சஞ்சரிக்கின்றார். அது மட்டுமில்லாமல் 200 வருடங்களுக்கு பிறகு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என மிரள வைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஐப்பசி மாதம் அமைஞ்சிருக்குது. இப்படிப்பட்ட இந்த ஐப்பசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிரகநிலைகள் ரீதியாக ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். கடகராசி சேர்ந்த புனர்பூசம் 4 பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கிரகங்களின் சஞ்சார நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான குடும்ப சூழ்நிலைகளை இவர்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்த்தோம்னா, குரு மற்றும் சுக்ரன் ஆகிய இரு கிரகங்களும் தொடர்ந்து மிகவும் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றாங்க. அது மட்டுமில்லாம உங்கள் ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைத்திருக்குதுன்னே சொல்லலாம். மற்ற கிரகங்களினால் அதிக நன்மை ஏதும் இந்த ஐப்பசி மாதம் நீங்கள் எதிர்பார்ப்பதில் பயனில்லைங்க. தேவையான அளவிற்கு இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு வருமானம் என்பது அமைய இருக்கு. முயன்றால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஐப்பசி மாதம் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் அதன் காரணமாக பண விரயமும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகளில் நீங்கள் மேற்கொண்டு வருபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த திருமண முயற்சிகளில் எளிதில் உங்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஐப்பசி மாதம் மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அவர்கள் சிறு உடல் உபாதைகள் என்று சொன்னாலே உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுப்பது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத பெரிய மருத்துவ விரயத்தில் கொண்டு போய் விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துது. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஐப்பசி மாதம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான அனுகூலமான ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. திருமண முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் நல்லபடியாகவே கை கூட இருக்கு. வெளியூர் பயணம் ஒன்று லாபகரமாக அமைய இருக்கு என்பதையும், இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் சிறு சண்டை சச்சரவுகளும் நீங்கி அந்யோன்யமும் பாசமும் அதிகரிக்க இருக்கு என்பதை கிரகங்களின் சஞ்சார நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய சுப பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு, குறிப்பாக இளம் தம்பதியினருக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்க இருக்குங்க. ஏன்னா குரு பகவான் தான் புத்திரக்காரகர். அவருடைய சுப பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால இந்த யோகம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களின் சஞ்சார நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. கடகராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஐப்பசி மாதம் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்க சந்திக்க நேரிடும் என்று பார்த்தோம்னா, தொழில் ஸ்தானத்தில் ராகு நீடிப்பதால சக ஊழியர்களுடன் கருத்து வேற்றுமையும் பகை உணர்ச்சியையும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதனால பணிகளில் மனதை செலுத்த இயலாத ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கு என்பதை கிரகங்களின் சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. உங்களை பற்றி நியாயமற்ற புகார்கள் மேலிடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாக இருக்குங்க. வேலை பார்க்கும் இடத்துல எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் உணர்ச்சி வசப்படாமல் நீங்களுண்டு உங்களுடைய வேலை ஒன்று என்று இருப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததாக அமையுது. கடகராசிக்காரர்கள் நீங்கள் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது தாமதமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் இடைத்தரகரை நம்பி பணத்தை கொடுத்து வேலை வாங்க நினைத்தீங்க அப்படின்னா பணம் விரயமாகுமே தவிர, அல்லது அந்த பணம் கைக்கு வராமல் போகுமே தவிர, நீங்கள் எதிர்பார்த்த வேலை என்பது கிடைப்பது என்பது சற்று குறைவு தான். கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஐப்பசி மாதம் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் பொழுது, இந்த காலகட்டங்களில் போட்டிகள் அதிகரிக்குங்க. வெளியூர் பயணங்களில் நஷ்டம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. சக கூட்டாளிகளினால பிரச்சனைகள் உருவாகும். கடகராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறைய ஆரம்பிக்குங்க. பண விஷயங்களில் கண்டிப்பு அவசியம் என்பதையும், வெளி மாநில தொழிலாளர்களினால சிரமங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதையும் கிரகங்களின் சஞ்சார நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க.
நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்பதை கிரகங்களின் சஞ்சார நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. குறிப்பாக 3வது வாரத்தில் தவறான முடிவு ஒன்று. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எடுத்து விடுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் உங்களை எச்சரிக்குதுங்க. அக்காலகட்டத்தில் எவரையும் நீங்கள் நம்பிவிட வேண்டாம். ஒரு நிமிட அஜாக்கிரதையினால் பெரிய பிரச்சனை ஒன்றில் நீங்கள் அகப்பட்டு கொள்ள இருக்கு. ஐப்பசி மாதம் 3வது வாரம் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் சற்று அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஐப்பசி மாதம் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்த்தோன்னா, கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சுக்கரன் தொடர்ந்து சுபபலம் பெற்று வளம் வர்றாரு. திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை எடுக்கலாம். குறிப்பாக நடிகர் நடிகைகளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை கிரகங்களின் சஞ்சார நிலைகள் அறிவுறுத்துது. கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஐப்பசி மாதம் வருமானம் என்பது படிப்படியாகவே தாங்க அதிகரிக்க இருக்குது. கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஐப்பசி மாதம் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்க சந்திக்க நேரிடும் என்று பார்த்தோம்னா, கிரகங்கள் தொடர்ந்து அனுகூலமாக சஞ்சரிக்கின்றாங்க இந்த ஐப்பசி மாதத்துல. இதனால கட்சியில ஆதரவு உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா, அந்த நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான போக்கை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேல்மட்ட தலைவர்களை அடிக்கடி நீங்கள் சந்திக்காமல் இருப்பது இந்த மாதத்தில் நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அப்படி இல்லாவிடில் உங்கள் வாயாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொள்ள சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் உங்களை எச்சரிக்கை செய்யுது. நீங்களாகவே வம்ப விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழல் உருவாக இருக்குங்க. இந்த தருணங்கள் எந்தெந்த விஷயங்களில் நாம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பது, இத்தகைய முடிவெடுத்தால் நமது எதிர்காலத்திற்கு நன்மை அளிக்கும் என்பதையும் மிக தெளிவாக யோசித்து நிதானித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. கிரகராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஐப்பசி மாதம் எந்த அளவிற்கு நீங்கள் அரசியல்ல ஈடுபாடு இருந்தாலும் கூட, சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு உங்கள் வழிகளை மாற்றிக்கொள்வதே அரசியல் வெற்றிக்கு உகந்ததாகும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஐப்பசி மாதம் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்க சந்திக்க நேரிடும் என்று பார்த்தோம்னா, மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டத்துல வித்யாஸ்தானமும் கல்விக்கு அதிபதி கிரகமும் எந்தவித தோஷமும் இன்றி சஞ்சரிப்பதால் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் உங்களுக்கு நீடிக்க இருக்குதுங்க. எதிர்கால நல்வாழ்விற்கு தற்போதைய கல்வியே ஏணியாக அமைஞ்சிருக்குது என்பதை உணர்ந்து படிப்பீங்க. சிந்தனை திறனும் கிரகிப்பு திறனும் ஞாபகப்பு திறனும் உங்களுக்கு அதிகரிக்க இருக்குது. பலருக்கு நேர்முக தேர்வுகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும் என கிரக நிலைகள் உறுதியளிக்குது. கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஐப்பசி மாதம் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் பொழுது, செவ்வாய் அனுகூலமற்று இருப்பதால் கால்நடைகளின் உடல் நலன் சம்பந்தமாக மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்க. அடிப்படை வசதிகள் சற்று குறையுங்க. அதிக மழையினால பயிர்கள் பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. பழைய கடன்கள் மன அமைதியை குலைக்கும். சந்தையில உங்களுடைய விளைபொருட்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் விலை கிடைப்பது என்பது சற்று கடினம்தான். இது போதாதென நியாயமற்ற போட்டிகளையும் நீங்க இந்த மாதத்துல சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக இருக்குங்க. இது மாதிரியான நேரங்கள்ல கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினர் சாதுரியமாக நடந்து கொள்வது அவசியமானதா அமைஞ்சிருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் பொழுது, தினமும் காலை நடுப்பகல் மாலை 3 வேளைகளும் கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு 24 அல்லது 48 தடவைகள் காயத்ரி மகா மந்திரத்தை ஜபித்தால் போதுமானதாக அமையுது.